இந்திய தயாரிப்பு ராணுவ சாதனங்களை நட்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நடைமுறையை இலகுவாக்கியுள்ளது இந்திய அரசு. பாதுகாப்பு கடன் வசதி, தட்ஸ் டிஃபென்ஸ் லைன்ஸ் ஆஃப் கிரெடிட் என்ற வகையில் இந்திய தயாரிப்பு ஆயுதங்களும் ராணுவ சாதனங்களும் நட்பு நாடுகளுக்கு கொடுக்கப்பட உள்ளன. இந்த புதிய திட்டத்தில் ஆயுதங்களை பெறப்போகும் நாடுகள் இலங்கை, பங்களாதேஷ், வியட்நாம், ஆப்கானிஸ்தான் மற்றும் மியான்மார். இதுவரை காலமும் இந்திய ராணுவ சாதனங்களின் ஏற்றுமதி மிக மிக குறைவாகவே இருந்தன. இந்தியாவின் அயல் நாடான சீனா இராணுவ சாதன ஏற்றுமதிகளில் உலக அளவில் 5வது இடத்தில் உள்ளது. உலக அளவில் இராணுவ சாதனங்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவை அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் சீனா. இந்த நாடுகள் செய்யும் இராணுவ சாதன ஏற்றுமதிகளுடன் ஒப்பிடும்போது இதுவரை இந்தியா செய்த ஏற்றுமதிகள் கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்துக்கு அருகில் உள்ளன. இதற்கு காரணம் ஆயுத ஏற்றுமதி விஷயத்தில் நீண்ட காலமாக இந்தியாவில் உள்ள மிக கடுமையான நடைமுறைகள். சீனாவிடம் ஆயுதம் வாங்குவதென்றால் 2 நாட்களில் பேசி முடித்து 2வது வாரமே ஆயுதம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துவிடும். ஆனால் இதுவரை இருந்த இந்திய நடைமுறைகளின்படி 2 ஆண்டுகள் இந்தியாவின் வெவ்வேறு அமைச்சுக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரும் ஆயுதம் கொடுக்கப்படுமா இல்லையா என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் ஆயுதம் வாங்கும் எந்த நாடும் இந்தியாவிடம் வருவதில்லை. இதுவரை இருந்த இந்திய மத்திய அரசுகளும் இந்த வர்த்தகத்தில் பெரிதாக ஆர்வம் காட்டியதில்லை. அயல் நாடான சீனா ஆயுத வர்த்தகத்தில் பில்லியன் கணக்கான டாலர்களில் பணத்தை அள்ளிய போதிலும் அதே நேரத்தில் இந்தியா இராணுவ தயாரிப்பில் பின்தங்கிய நாடும் அல்ல. ரஷ்யாவுடன் இணைந்து தயாரிக்கப்படும் பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் ஏவுகணைகள், தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஆகாஷ் ஏவுகணைகள், தேஜாஸ் இலகுரக தாக்குதல் விமானங்கள், டுருவ் இலகுரக ஹெலிகாப்டர்ஸ் ஆகியவை நட்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவில் மற்ற நாடுகளின் தயாரிப்புகளுடன் போட்டியிடக்கூடிய நிலையில் உள்ளதாக கணிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இவற்றை வெளிநாடுகளுக்கு விற்பதில் கடந்த காலத்தில் ஆர்வம் காட்டப்பட்டதில்லை. கடந்த 2 ஆண்டுகளாகத்தான் இந்திய அரசு இராணுவ சாதன ஏற்றுமதியில் ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளது. தேஜாஸ் இலகுரக தாக்குதல் விமானங்களை மலேசிய விமானப்படைக்கு விற்பது தொடர்பான சில பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டன. அவை இப்போதும் தொடர்கின்றன. இந்திய இராணுவ சாதனங்களை வாங்குவது தொடர்பாக நட்பு நாடுகள் விலகியிருப்பதன் காரணம் என்னவென்று ஆராய ஒரு குழுவை அமைத்தது இந்திய மத்திய அரசு. அந்த குழு ஆராய்ந்ததிலிருந்து தெரிய வந்த விஷயம் என்னவென்றால், இராணுவ சாதனங்களை இறக்குமதி செய்ய விரும்பும் நாடுகளுக்கு இந்திய தயாரிப்பு சாதனங்களின் விலையை அறிந்து கொள்ளும் நடைமுறை, அதாவது பிரைஸ் டிஸ்கவரி ப்ரோசஸ், மிகவும் தலைவலி கொடுக்கும் நடைமுறையாக உள்ளது. அமெரிக்காவிலிருந்து ஆயுத இறக்குமதி செய்ய வேண்டுமானால் FMS எனப்படும் இலாகாவை அணுகினால் போதுமானது. FMS என்பதன் விரிவாக்கம் ஃபாரின் மிலிட்ரி சேல்ஸ். அந்த இலாகாவிடம் சகல விவரங்களும் தயாராக இருக்கும். ஆனால் இந்திய நடைமுறையில் வெளியுறவு அமைச்சில் ஆரம்பித்து பாதுகாப்பு அமைச்சுக்கு போய் அதன்பின் அந்த அனுமதி பத்திரம் இந்த பாவனை ஒப்பந்தம் என்று பல இடங்களுக்குள் சுற்றி சுற்றி வந்த பின்னரே விலை கூறப்படும். விலை சரிவராவிட்டால் அந்த நாடு ஆயுதம் வாங்கப் போவதில்லை. ஆனால் விலையை கூறுவதற்கு முன் ஏன் அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்பது புரியவில்லை. இதனால் நட்பு நாடுகளே கூட தமது இராணுவ சாதன தேவைகளுக்கு இந்தியாவை நாடியதில்லை. இந்த நிலையை மாற்றுவதற்கே இந்திய அரசு புதிய டிஃபென்ஸ் LOC அல்லது லைன்ஸ் ஆஃப் கிரெடிட் என்ற நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. இதன்படி முதல் $500 மில்லியன் மதிப்புள்ள இராணுவ சாதனங்களை அமெரிக்காவின் FMS பாணியில் உடனே வாங்க முடியும். நல்ல திட்டம்தான். ஆனால் திட்டம் இப்போதுதான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 1வது நாடு இராணுவ சாதனங்களை வாங்கும் போதுதான் திட்டம் சீராக வேலை செய்கிறதா என்பது தெரியவரும்.